ஸோ இதில் வந்துட்டு பார்க்க போகிறது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் வந்து மித்த எலிமெண்ட்ஸோடு எப்படி டிஃபராக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட சைஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் சைஸ். இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு போரான். போரான் வந்துட்டு இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்லையும் இது மட்டும்தான் வந்துட்டு மெட்டலாய்டாக இருக்கும். இது மட்டும்தான் மெட்டலாய்ட். அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன, இது வந்துட்டு சிலிக்கானோட ரியாக்ட் பண்ணும், ஈஸியாக ரியாக்ட் பண்ணும். போரான் சிலிகேட் பாண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணும். இது மித்த எதுலேயுமே நடக்காது, போரான் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார்பன். கார்பன் வந்துட்டு லாங் செயின்ஸ் ஆஃப் கார்பன் வந்துட்டு கார்பன் கார்பனோடைய பாண்ட் பண்ணிகிட்ருக்கும் லாங் செயின்ஸ். இது வந்துட்டு சிலிகானுக்கும் நடக்கும், ஆனால் இது எல்லாத்தையும் விட இது தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். நைட்ரஜனும் சேம், நைட்ரஜன் லாங் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபாஸ்பரஸ் இது எதுக்குமே இருக்காது, இது மட்டும்தான் லாங் செயின்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஃப்ளூரின் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளூரினுக்கு மட்டும்தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு -1 இருக்கும். இது எல்லாத்துக்கும் -2 அந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் ஃப்ளூரின் மட்டும்தான் எப்பயுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு -1 அப்படின்னு இருக்கும். ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு குரூப் வந்துட்டு மித்த குரூப்போடு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த போரேனுக்கு வந்துட்டு 4 வேகன்சி இருக்குது. ஸோ வந்துட்டு போரான் 4 வேகன்சி, எல்லாமே sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால். ஆனால் இது எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னால் தான் இது நடக்குது. இங்கே வந்துட்டு இது ஒரு எலக்ட்ரான், இதோட எலக்ட்ரான் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்துட்டு இங்கே நடக்குது. இங்கே வந்துட்டு கான்ஸ்டன்ட் எப்படி சொல்கிறது, ஒரு ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால தான் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுறது இல்லை, இங்கே வந்துட்டு எலக்ட்ரான் ஷேரிங் தான் நடக்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேனோட எக்ஸ்பிளனேஷன். எலக்ட்ரான் ஷேரிங் மட்டும்தான் நடக்கும். ஸோ இங்கே வந்துட்டு 2c 2e அப்படின்னா வந்துட்டு ரெண்டு எலக்ட்ரான் பாண்ட், 3 சென்டர், அதில் 2 எலக்ட்ரான் பாண்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நடுவில் இருக்கிற ஹைட்ரஜன் ஒரு போரோனுக்கு இன்னொரு போரோனுக்கும் இதுதான் வந்துட்டு கனெக்டிங் ஹைட்ரஜனாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ். சிலிகேட்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்த்தோ சிலிகேட், இது வந்துட்டு SiO4 ஹைப்ரிடைஸ்ட் மாதிரி இருக்கும், ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் மாதிரி இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், டெட்ராஹைட்ரலி சரவுண்டட் பை O2 அயான்ஸ். இங்கே வந்துட்டு Be2SiO4. ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு பிஇ இங்கே இருக்கும், இதில் 4 சைட்ஸ் வந்துட்டு ஓவால் சரவுண்டாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்துட்டு ஆர்த்தோ சிலிகேட். இன்னொன்று என்னென்னா சைக்ளிக் சிலிகேட்ஸ், இது வந்துட்டு சைக்கிள் ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு 4 ஆக்சிஜன் ஆட்டம், இங்கே எப்படின்னா வந்துட்டு 6 ஆக்சிஜன் ஆட்டம் ஆக்டாஹைட்ரலி இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு சைக்ளிக் சிலிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்துட்டு ஆக்டாஹைட்ரலாக வந்துட்டு சரவுண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் செயின் சிலிகேட்ஸ். செயின் சிலிகேட்ஸ்னால் இந்த மாதிரி செயின் ஃபார்மேஷன் மேலே கீழே இப்படி இருக்கும். இதில் வந்துட்டு ஈச் அதர் யூனிட்டோட 2 ஆக்சிஜன் ஆட்டம் வந்துட்டு ஷேர் ஆகிட்ருக்கும். ஓகேவா, இதுதான் செயின் சிலிகேட்ஸ். இதில் சிங்கிள் செயின் சிலிகேட் இப்படி இருக்கும், டபுள் செயின் சிலிகேட்ஸ் வந்துட்டு இங்கே மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்துட்டு ஷீட் சிலிகேட். ஷீட் சிலிகேட்ஸ்னால் ஒரு டயகோன், 2D டைமென்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ஷீட் சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.